கோவிட் 19 நோய் காரணமாக கடந்த ஈராண்டுகளாக நாட்டில் எவ்வாறான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறாமல் இருந்தன. இந்நிலையில் நாடு என்டமிக் எனப்படும் முடிவில்லா தொற்று நிலைக்கு மாறுவதை தொடர்ந்து மக்களுக்கு இசை விருந்தளிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் வரிசைப்பிடித்து காத்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் முதல் நிகழ்ச்சியாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் லைவ் கான்சர்ட் வரும் ஜூலை 16 மற்றும் 17 தேதிகளில் கோலாலம்பூரில் கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. இசைஞானி இளையராஜாவை போலவே இசை உலகில் தனி சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்பவர் யுவன் சங்கர் ராஜா. அரவிந்தன் எனும் திரைப்படத்தில் தொடங்கிய இவரது இசை பயணம் இவ்வாண்டு 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இவரின் இசை பயணத்தை கொண்டாடும் வகையில் கடந்த மார்ச் 20 தேதி துபாயில் உள்ள ஜூப்ளி பூங்காவில் யுவன் லைவ் கான்சர்ட் நடைபெற்றது. அதனை அடுத்து இத்தனை ஆண்டுகளாக தம்முடைய இசை பயணத்தில் பயணித்த ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக பல நாடுகளில் இந்த லைவ் கான்சர்ட்டை நடத்தி வருவதாக யுவன் தெரிவித்தார். எனக்கு வந்து இது வந்து ஒரு வெளியூர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ற அந்த மாதிரி இல்லை. எனக்கு இது வந்து மலேசியா, ஐ திங்க் சின்ன வயசுல இருந்து சிங்கப்பூர் மலேசியா வந்து அடிக்கடி வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் மை பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கனெக்ஷன். ஸோ அவங்க என்னோட ஃபேன்ஸுக்கு நான் வந்து 25 இயர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கோலாலம்பூர் புக்கெட் ஜாலில் அசியாத்தா அரேனாவில் நடைபெறவிருக்கும் யுவனின் லைவ் கான்சர்ட்டை மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் ஏற்று நடத்தவிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை அடுத்து இவ்வாண்டு இன்னும் பல நிகழ்ச்சிகளை மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் ஏற்று நடத்தவிருப்பதாக அதன் தோற்றுநர் டாத்தோ அப்துல் மாலிக் டஸ்திகிர் கூறினார். ஹோப்லி 1 hour அந்த டிக்கெட் முடிஞ்சிச்சுன்னா வி பிளான் ஆஃப்டர் 1 week ஜோஹோவில் சேருக்கு யுவன் ஷோ. செகண்ட் ப்ராஜெக்ட் மலேசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரமன் சார்த்து பேசியிருக்கோம். இது வந்து செப்டம்பர் மாதம் நடக்கிறதுக்கு. அண்ட் தேர்ட் ஷோ வந்து நம்ம சல்மான் கான் கூட டபாங் 3 பண்ணியிருக்கு. நவம்பர் மாதம் பிளான் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அவர் மலிக் ஸ்ட்ரீம்ஸ் பிளான்லாம். ஜூலை 16 தேதி நடைபெறவிருக்கும் யுவனின் லைவ் கான்சர்ட்டுக்கான நுழைவு டிக்கெட்டுகள் அனைத்தும் 2 மணி நேரங்களில் விற்று திறந்துவிட்டன. இதனிடையே ஜூலை 17 தேதி நடைபெறவிருக்கும் யுவனின் ரவுடி பேபி நைட்டுக்கான டிக்கெட் வரும் ஜூன் 8 தேதி விற்கப்படும். இதுகுறித்த மேல் விவரங்களுக்கு www.myticket.asia எனும் அகப்பக்கத்தை நாடலாம்.